வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. உக்ரைனில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்கும் உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதல் யுத்தம் எதிர்பார்த்த அளவில் வேகத்துடன் நடக்காமல் குறைந்த வேகத்தில் நடப்பது உக்ரைனுக்கு F-16 விமானங்களை பெற்றுக் கொடுப்பதை வேகப்படுத்திவிடும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. தாக்குதல் யுத்தம் குறைந்த வேகத்தில் நடப்பதற்கு முக்கிய காரணம் வான் மேன்மை கிடையாது என்கின்றது உக்ரைன். அதனால் வான் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் விதத்தில் F-16 விமானங்களை எவ்வளவு விரைவில் உக்ரைனுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் உங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சில நேட்டோ நாடுகள் அழுத்தம் கொடுக்கின்றன. இம்மாதம் லித்துவானியாவில் நடைபெற உள்ள நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் உயர்மட்ட கூட்டத்தின் போது F-16 விவகாரம் தொடர்பான ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த மாதம் உக்ரைன் ராணுவம் தொடங்கிய தாக்குதல் யுத்தம் தொடங்கிய போதே F-16 விமானங்கள் உக்ரைன் விமானப்படையின் கைகளில் இருந்திருந்தால் யுத்தத்தில் இதற்குள் பெரிய மாற்றங்களை பார்த்திருக்க முடியும் என்று அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் இருந்தே உக்ரைனுக்கு F-16 விமானங்களை கொடுப்பது பற்றி தீவிரமான பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருந்தன. இருந்த போதிலும் அவை பேச்சு என்ற அளவிலேயே இருந்தன. அதற்கு காரணம் அமெரிக்கா உக்ரைனுக்கு F-16 விமானங்களை கொடுப்பதில் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. மாறாக உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் இப்போது தேவையில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லோய்ட் ஆஸ்டின் பல தடவைகள் தெரிவித்திருந்தார். அதனால் F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த நாடுகள் கூட அமெரிக்கா முதலில் கொடுக்கட்டும், அதன்பின் நாம் கொடுக்கலாம் என்ற ரீதியில் கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தன. அந்த சூழ்நிலை இப்போது மாறிவிட்டது. இப்போது அமெரிக்காவே கூட உக்ரைனுக்கு F-16 விமானங்களை கொடுப்பது பற்றி வெளிப்படையாக பேச தொடங்கியுள்ளது. அமெரிக்காவை தவிர டென்மார்க் மற்றும் நெதர்லாண்ட்ஸ் ஆகிய இரண்டு நாடுகளும் F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அந்த விமானங்கள் நேட்டோ ஊடாக உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் நேட்டோ அங்கத்துவ நாடுகள் ஒன்றிணைந்து இது பற்றிய முடிவு ஒன்றை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள். இப்படியாக F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பது தொடர்பான வெளிப்படையான பேச்சுக்கள் இடம்பெற்ற போதிலும் அது தொடர்பான உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அப்படியான சூழ்நிலையில்தான் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்கும் தாக்குதல் யுத்தத்தை உக்ரைன் ராணுவம் ஆரம்பித்தது. அந்த யுத்தம் பெரிய அளவில் தொடங்கவில்லை என்ற போதிலும் சில வாரங்களில் முடிந்துவிடக்கூடிய யுத்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. யுத்தத்தை வேகப்படுத்துவதற்கு F-16 விமானங்கள் அவசியம் தேவை என்பதை பல நாடுகள் உணர்ந்துள்ளன என்று கூறியுள்ள அமெரிக்க அதிகாரிகள் இது தொடர்பான முக்கிய முடிவு இந்த மாதம் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்கள். அப்படியொரு முடிவு எடுக்கப்பட்டாலும் சில தினங்களில் அல்லது சில வாரங்களில் உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் போய்சேர வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார் ரோபர்ட் பாயர். நெதர்லாண்ட்ஸ் கடற்படையின் தளபதியான இவர் நேட்டோ ராணுவ கமிட்டியின் தலைவராகவும் உள்ளார். பிரிட்டிஷ் வானொலி LBC-க்கு அவர் கொடுத்த பேட்டியில் உக்ரைனுக்கு F-16 விமானங்களை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள நாடுகளில் ஒன்று எமது நாடு. உக்ரைனுக்கு கொடுப்பதற்காக எம்மிடம் F-16 விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. அந்த விமானங்களில் சில பராமரிப்புகளை செய்து உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு எமக்கு 5 முதல் 7 வரை நாட்கள் போதுமானது. அப்படி பார்க்கும்போது அடுத்த வாரமே உக்ரைன் விமானப்படையால் F-16 விமானங்களை இயக்க முடியும் என்பது போன்ற ஒரு தோற்றம் உள்ளது. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமில்லை. சோவியத் தயாரிப்பு விமானங்களை இவ்வளவு காலமும் இயக்கிக் கொண்டிருந்த உக்ரைன் விமானிகளுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். உக்ரைன் விமானப்படையின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், பராமரிப்பாளர்கள் ஆகியோருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அது தவிர உக்ரைனின் விமான தளங்களில் F-16 விமானங்களை வைத்து இயக்குவதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டும். F-16 விமானங்களை உக்ரைனுக்கு போய் இறக்கினால் ரஷ்யாவின் முதன்மை இலக்காக அந்த F-16 விமானங்கள் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படியொரு சூழ்நிலையில் F-16 விமானங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதத்தில் அதன் விமான தளங்கள் அமைக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் நாட்கணக்கில் அல்லது வாரக்கணக்கில் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. இவ்வளவையும் செய்து முடித்து உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் போய் இறங்கி உக்ரைன் விமானப்படையால் அவை இயக்கப்படுவதற்கு சில மாத கால அவகாசம் தேவைப்படும் என்று கூறினார். F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பது என்ற முடிவை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையிலும் டென்மார்க் கடந்த வாரம் உக்ரைன் விமானப்படை விமானங்களுக்கு F-16 விமானங்களில் பயிற்சி கொடுக்க தொடங்கியுள்ளது. டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரோல்ஸ் பால்சன் அது பற்றி கூறிய போது இன்றுள்ள சூழ்நிலையில் உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் கொடுக்கப்படுவது உறுதியாக உள்ளது.
ஆனால் எப்போது கொடுக்கப்படும் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. இது தொடர்பாக F-16 விமானங்களை வைத்திருக்கும் நாடுகளுக்கு இடையிலான ஒரு கூட்டு முயற்சி இன்னமும் செய்யப்படவில்லை. வெவ்வேறு நாடுகள் நாம் F-16 விமானங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்களே தவிர, நேட்டோவில் ஒரு கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு யார் எத்தனை F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பது, எப்படியான பயிற்சி கொடுப்பது, யார் பராமரிப்பை கவனிப்பது என்று ஒரு கூட்டு வேலை திட்டம் போடப்பட வேண்டும். ஆனால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு காலத்தில் உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் போகப் போகின்றன என்ற அடிப்படையில்தான் உக்ரைன் விமானிகளுக்கு பயிற்சிகளை கொடுக்க தொடங்கியுள்ளோம் என்று தெரிவித்தார். அமெரிக்க விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற தளபதி ஜெஃப்ரி ஃபிஷர் உக்ரைனுக்கு F-16 விமானங்களை கொடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் கடந்த ஆண்டு முதல் முழு மூச்சுடன் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனுக்கு அழுத்தம் கொடுப்பது முதல் அமெரிக்க விமானப்படையின் தளபதிகளுக்கு உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மனமாற்றத்தை ஏற்படுத்தியவர் இவர் என்று கூறப்படுகின்றது. அதேபோல F-16 விமானங்களை இயக்கும் மத்திய நேட்டோ நாடுகளின் விமானப்படைகளின் தளபதிகளுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்புகளை மேற்கொண்டு உக்ரைனுக்கு F-16 விமானங்களை கொடுப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை கூறி அந்தந்த விமானப்படைகள் தமது பாதுகாப்பு அமைச்சுக்கு அழுத்தம் கொடுக்கும்படி செய்தவரும் இவர்தான் என்று கூறுகின்றார்கள். ஜெஃப்ரி ஃபிஷர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியொன்றில், உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் கொடுக்கப்படும் விஷயம் எனக்கு விரக்தியை ஏற்படுத்துகின்றது என்று தெரிவித்திருந்தார். அதை விளக்கி கூறிய அவர், இதை நாம் எப்போதோ செய்து முடித்திருக்க வேண்டும். F-16 விமானங்களையும் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் தீவிரமாக அடிபட்ட நேரத்தில் அதற்குரிய முயற்சிகளை செய்திருந்தால் இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே F-16 விமானங்கள் உக்ரைனுக்கு போய் சேர்ந்திருக்கும். விமானப்படையின் தளபதியாக இருந்தவர் என்ற அடிப்படையில் என்னால் சில விஷயங்களை கூற முடியும். சோவியத் தயாரிப்பு விமானங்களை இயக்கிய உக்ரைன் விமானப்படையில் F-16 விமானங்களை இயக்கும் விதத்தில் மாற்றங்களை செய்வது பலர் நினைப்பது போல கடினமான காரியம் அல்ல. அதை துரிதமாக செய்துவிட முடியும். இந்த மாதம் நடக்க உள்ள நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் உயர்மட்ட கூட்டத்தின் போது நேட்டோவின் கூட்டு முயற்சியில் F-16 விமானங்கள் உக்ரைனுக்கு கொடுப்பது என்ற முடிவெடுக்கப்பட்டால் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் போய் யுத்தத்தில் ஈடுபடுத்தப்பட முடியும். அனைத்துக்கும் 3-3 மாதங்கள் போதுமானது. புதிதாக விமானிகளுக்கு விமானங்களில் பறக்க பயிற்சி கொடுப்பது போல உக்ரைன் விமானப்படையின் விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் இயக்கியது சோவியத் தயாரிப்பு விமானங்கள் என்ற போதிலும் பறத்தல் என்று வரும்போது அடிப்படை எல்லாமே ஒன்றுதான். அது தவிர உக்ரைன் விமானப்படையில் உள்ள விமானிகள் பல மாதங்களாக தொடரும் ஒரு யுத்தத்தில் விமானங்களை செலுத்திய அனுபவம் பெற்றவர்கள். அவர்களுக்கு F-16 விமானங்களை இயக்கி திறமையாக போரிட தேவையான பயிற்சிகளை கொடுப்பதற்கு நீண்ட காலம் அவசியம் தேவையில்லை. என்னை பொறுத்தவரை 2.5 முதல் 3 மாதங்களுக்கு பயிற்சி கொடுத்தால் உக்ரைன் விமானிகளால் F-16 விமானங்களை மிக திறமையாக இயக்க முடியும். அதே காலப்பகுதியில் விமானத்தள கட்டமைப்பு மாற்றங்களையும் செய்துவிட முடியும். இம்முறை நடக்க உள்ள நேட்டோ கூட்டத்தில் இந்த விஷயத்தில் தீவிரமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று கூறினார். அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் வேறு ஒரு விஷயம் கூறப்படுகின்றது. F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பது என்ற உறுதியான முடிவு எடுக்கப்படாத நிலையிலும் உக்ரைன் விமானப்படையின் சில விமானத்தளங்களில் F-16 விமானங்களை இயக்குவதற்கு தேவையான மாற்றங்கள் ஏற்கனவே செய்யப்பட தொடங்கிவிட்டன. 2 ஐரோப்பிய நாடுகள் இந்த விஷயத்தில் உக்ரைன் விமானப்படைக்கு உதவுகின்றன. உக்ரைன் விமானப்படையின் அடையாளம் காட்டப்படாத 3 விமான தளங்களில் F-16 விமானங்களை வைத்து இயக்குவதற்கு தேவையான கட்டமைப்பு மாற்றங்களை செய்வதில் அந்த 2 ஐரோப்பிய நாடுகளும் உதவுகின்றன. ஐரோப்பிய நாடுகளின் விமானப்படையை சேர்ந்தவர்களும் தொழில்நுட்ப நிபுணர்களும் உக்ரைன் விமான அந்த விமான தளங்களுக்கு தாமே நேரடியாக சென்று சில உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை படிப்படியாக அவர்களது மனதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் F-16 விமானங்கள் உக்ரைனுக்கு தேவையில்லை என்று கூறிய அமெரிக்கா, அதன் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு F-16 விமானங்களை கொடுக்க தயார் என்று கூறிய போது தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கொடுத்த பேட்டி ஒன்றில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் விமானிகளுக்கு F-16 விமானங்களை இயக்குவதற்கு பயிற்சி கொடுத்தால் அதை நாம் தடுக்கப் போவதில்லை, அதற்கு நாம் அனுமதி கொடுப்போம் என்று தெரிவித்திருந்தார். அப்போது அந்த விஷயத்தில் அமெரிக்கா ஒருபடி இறங்கி வந்தது. கடந்த மாதம் உக்ரைனில் யுத்தம் தொடங்கி 16 மாதங்கள் முடிகின்ற நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு படைகளின் தளபதி ஜெனரல் மார்க் மில்லி F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பது பற்றி
உக்ரைன் ராணுவ உயர் மட்டத்துடன் நாம் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். அப்போது அமெரிக்கா அடுத்தபடி இறங்கி வந்தது. இந்த மாதம் நடக்கவுள்ள நேட்டோ உயர்மட்ட சந்திப்பின் போது அமெரிக்கா முழுமையாக இறங்கி வந்துவிடும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது.